Dear children, good morning everybody. Today I teach about Pari. Okay. The next story is nearly 2000 years old. A wise and kind philanthropist called Pari ruled Parambanadu. நான் இப்போ சொல்ல போற கதை வந்து உங்களுக்கு 2000 ஆண்டுகள் பழமையானது. ஒரு புத்திசாலியான ஒரு வள்ளலான பாரி, அவர் பேரு பாரி. அந்த கிங்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாரி ரூல்ட் பரம்பு நாடு, பாரி ரூல் பண்ண ஆட்சி புரிந்த நாட்டோட பேர் வந்து பரம்பு நாடு. திஸ் வாஸ் லொக்கேட்டட் இன் பரம்பு மலை. அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா பரம்பு மலை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. எ ஹில் ரேஞ்ச் தட் ஸ்டார்ட்ஸ் இன் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஆல் த வே டு பாலக்காடு இன் கேரளா. தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் பண்ணா அதுலேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா இது எங்க முடிவடையுதுன்னா கேரளாவில் உள்ள பாலக்காடு வரைக்கும் இந்த இடம் வந்து விரிவடைஞ்சிருக்குது. பாரி ரூல் பண்ண அந்த பரம்பு நாடு அப்படிங்கிற இடம். இந்த மூவேந்தர்ஸ், த சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் வாண்டட் டு மேக் பரம்பு நாடு எ பார்ட் ஆஃப் தர் கிங்டம். மூவேந்தர்களான சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் இந்த மூன்று பேருமே என்ன செஞ்சாங்க, அந்த பரம்பு நாட்டை தன்னோட நாட்டோட சேர்த்துக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. They were not able to win the battles against Pari and his army individually. அவங்களால போய் தனித்தனியா போய் பாரி கூட போரிட்டு அந்த இடத்தை ஜெயிச்சுட்டு வர முடியவே இல்லை, வின் பண்ண முடியல. அவங்களால பாரிய வின் பண்ண முடியல. சோ தே அட்டாக்டு பரம்பு நாடு டுகெதர். அதனால என்ன செஞ்சாங்க, அந்த மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா போய் பாரிய அட்டாக் பண்ணாங்க. இன் த திக் ஃபாரஸ்ட் இன்சைட் த ஹில்ஸ் தே வேர் நாட் ஏபிள் டு டிஃபெக்ட் பாரிஸ் ஆர்மி. அந்த மூணு பேரும் சேர்ந்து போய் ஒன்னா அட்டாக் பண்ணி கூட அந்த அடர்ந்த காடுடைய மலைகளுக்கு நடுவுல பாரியை அவங்களால பீட் பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. இன்ஸ்டெட் தே மேட் ஷூர் தட் பரம்பு நாடு குட் நாட் கெட் வாட்டர் ஆர் ஃபுட் ஃப்ரம் பிலோ த ஹில். அவங்க என்ன நினைச்சாங்க, உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் அவங்க மலையிலேருந்து கீழே இறங்கி தான் வரணும். தே தாட் தட் பாரி வுட் சரண்டர் ஆஃப்டர் ஹி ரேன் அவுட் ஆஃப் த ஃபுட் அண்ட் வாட்டர். உணவு தண்ணி எதுவுமே கீழே மலைக்கு கீழேருந்து மேலே போகிறதுக்கு நம்ம உள்ள வழியெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கலி அவங்க கீழே இறங்கி வந்து சரண்டர் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. கீதா உடனே கேட்குறா, கிராண்ட்பா டிட் பாரி சரண்டர், அப்போ பாரி சரண்டர் ஆயிட்டாரா அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட கேட்குறான். நோ, தாத்தா சொல்றார், நோ பாரி டிட் நாட் சரண்டர். ஃபியூ மந்த்ஸ் பாஸ்டு, பாரி வந்து சரண்டரே ஆகல, சில மாதங்கள் போ கழிஞ்சுது. த மூவேந்தர்ஸ் லேட்டர் ரியலைஸ்டு தட் த ஃபாரஸ்ட் இன் த பரம்பு மலை வேர் சோ ரிச் தட் தே ப்ரொவைடட் பீப்புள் வித் எ லாட் ஆஃப் ஜாக் ஃப்ரூட், எடிபிள் பேம்பு அண்ட் அதர் வைல்ட் நட்ஸ். அப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மூவேந்தரும் என்ன அப்படின்னா, த ஃபாரஸ்ட் இன் பரம்பு மலை வேர் சோ ரிச், ரொம்ப வளமான அந்த பரம்பு மலை அந்த காடுகள், அவங்க என்ன அந்த காடுகள் என்ன செய்து, தே ப்ரொவைடட் பீப்புள் வித் எ லாட் ஆஃப் ஜாக் ஃப்ரூட், நிறைய பலாப்பழங்கள், இடியபிள் பேம்பு, உணவு பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே, நட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காடுகள்லேருந்து அந்த மக்களுக்கு கிடைக்குது. த ஹில் ஆல்சோ ஹேட் எ லாட் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் தட் ப்ரொவைடட் தம் வித் ஃப்ரெஷ் கிளீன் வாட்டர். அது கூட மட்டும் இல்லை, அந்த மலைகள்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரீம்ஸ், ஓடைகள், சுத்தமான ஃப்ரெஷ்ஷான தண்ணீரை அங்கே உள்ள மக்களுக்கு தந்தது. ஸோ அதனால என்ன ஆச்சு, உங்களுக்கு உணவு தண்ணீர் எதுவுமே தேவையில்லை, அது அந்த காடுகள்லயே அவங்களுக்கு கிடைச்சிது, எதுக்காகவும் அவங்க கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தாத்தா புரிய வச்சார். கீதா கேட்குறா, ஸோ தே டிட் நாட் நீட் ஃபுட் ஆர் வாட்டர் ஃப்ரம் எனி அதர் பிளேஸ். ஓ, அதனால தான் அவங்களுக்கு தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் அவங்க எந்த இடத்துக்கும் தேடி வரலையோ அப்படின்னு அந்த கீதா கேட்குறா. தாத்தா சொல்றார், எஸ் தர் ஃபாரஸ்ட் டுக் கேர் ஆஃப் தம் ஜஸ்ட் ஆஸ் பாரி. அவங்களுடைய காடுகள் வந்து அந்த மக்களை வந்து அப்படி பாதுகாத்து வச்சுக்கிச்சு. த பீப்புள் இன் ஹிஸ் ரீஜன் ஆல்சோ டு கேர் ஆஃப் நேச்சர். அந்த பீப்புள் இன் ஹிஸ் ரீஜன் ஆல்சோ டு கேர் ஆஃப் நேச்சர். அங்கே உள்ள மக்களும் அவங்களுடைய இயற்கையான அந்த காடுகளை பாதுகாத்துக்கிட்டாங்க, அதுக்கு பதிலாக அந்த இயற்கை அந்த மக்களை பாதுகாத்துது. தர் இஸ் ஈவன் எ ஃபேமஸ் ஸ்டோரி தட் டெல்ஸ் ஹிஸ் ஜெனரசிட்டி. கூடவே அவருடைய பெருந்தன்மைக்கு, அவருடைய வள்ளல் தன்மைக்கு ஒரு கதையும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, ஒன் டே பாரி வாஸ் பாசிங் எ யங் ஜாஸ்மின் கிளைம்பர். ஒரு நாள் பாரி போயிட்டே இருக்காரு, போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஜாஸ்மின் கிளைம்பர், ஒரு முல்லை கொடி வந்து பாக்குறாரு. ஹி சா தட் தர் வாஸ் நோ ட்ரீ டு ஹெல்ப் த கிளைம்பர் டு க்ரோ. அந்த முல்லை கொடி அந்த பற்றி ஏறுறதுக்கு பக்கத்துல எந்த ஒரு கொழு கொம்பும் எந்த மரமும் இல்லை அதுக்கு. ஸோ அதனால என்ன செய்யுது, காத்துல அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்குது. ஹி ஆஃபர்ட் ஹிஸ் கோல்டன் சேரட் டு கிவ் சப்போர்ட் ஃபார் கிளைம்பர். அவர் என்ன செய்யறாரு, உடனே அதை பார்த்தோடனே மனசு தாங்கல அந்த பாரிக்கு, மனசு இறங்கி என்ன செய்யறாரு, தான் ஓட்டி வந்த அந்த கோல்டன் சேர் தங்க ரதத்தை என்ன செஞ்சாரு, அந்த முல்லை கொடிக்கு சப்போர்ட்டா நிப்பாட்டிட்டு அந்த முல்லை கொடி அந்த தேர்ல படற மாதிரி விட்டுட்டு அவர் நடந்து போயிடுறாரு வீட்டுக்கு. இந்த ஸ்டோரி வந்து சொல்லப்படுது பாரிய பத்தின. திஸ் இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங்
Do you know that we planted a few trees in our school? இதை கேட்டோனே கீதா சொல்றா, தாத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு. டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, நாங்க கூட எங்க ஸ்கூல்ல நிறைய மரங்களை நட்டு வச்சோம். ஐ வில் மேக் ஷூர் தட் தே க்ரோ வெல். எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த செடிகள்லாம் கூட வளர்ந்து பெரிய மரமாயிடும் அப்படின்னு. ஜஸ்ட் லைக் பாரி டிட்.